சார், இப்ப வந்துட்டு கரூர்ல வந்துட்டு நம்ம நம்ம சாதி பேரை வந்துட்டு இன்னொரு தரப்பு மக்களுக்கு தரக்கூடாதுங்கிறக்காண்டி காரவேந்தன் அவர்கள் வந்துட்டு அமைதி வழி உண்ணாநிலை போராட்டத்துல இருக்காரு. அதனால எதுவும் இல்ல சார். ஏன்னா வந்து அதாவது ஒரு தரப்பு பல்லாண்டு காலமா வந்துட்டு ஒரு சாதியை வந்துட்டு பேரை வந்து நாங்க வந்து வச்சு இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அத வந்து இன்னொரு மக்களுக்கு வந்து சார் எங்களோட ஜாதி பேரு தானே சார் மாத்திருக்காங்க. என்னத்த மாத்தினாங்க சொல்லுங்க சார். வெள்ளாளர் அப்படிங்கறது வந்து அது தனிப்பட்ட ஒரு சமூக. வெள்ளாளர் நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா சார்? நான் மட்டும் கிடையாது சார், நிறைய கூட்டம் இருக்கேன் சார். எத்தனை வெள்ளாளர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு சார்? கிட்டத்தட்ட 41 வெள்ளாளர் இருக்காங்க சார். அது என்ன சார் இவங்க உங்களுக்கு என்ன வந்து அவங்க கூட்ட உங்களுக்கு என்னங்க சார்? அது சார் நாங்க எல்லாரும் மனித உரிமை ஆணையம் இருக்கிறதே வந்துட்டு யாருமே அவங்க வந்துட்டு பட்டியல் விட்டு வெளியில என்னப்பா குறைஞ்சிட்டான் சார்? நான் சொல்றேன் பாருங்க சார், அவங்க வந்து பட்டியல் விட்டு வெளியில வர்றதுக்கு முதல் ஆளா நான் வந்து ஆதரவு தரேன் சார். அத பத்தி உனக்கு என்ன கவலை? எந்த ஜாதியா இருந்தாலும் உனக்கு என்ன? உனக்கே வலிக்குது இப்ப சார். எங்களுக்கு எங்க பேரை நான் கொடுத்தா எங்களுக்கு தானே சார் வலிக்கும். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன கொண்டு வராள கவுண்டர் நான் வைக்கிறான். அவன் தேவேந்திர குல வேளாளர் தானே வைக்கான், உனக்கு என்ன அதனால சார்? தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற பிரிவு வந்து எங்க சாதியில இருக்குங்க சார். என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. இங்க பேசாத, எங்கள்ட்ட வர முடியாது சார். அப்ப மனித உரிமை ஆனது எதுக்கு சார்? போன் பண்ணாத, ஆபீஸுக்கு போன் பண்ணு. இனிமே இங்க போன் பண்ணாத, வீட்டுக்கு போன் பண்ணாத. வச்சிரு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.